வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் என்னென்னு பார்க்கலாம் நான் சமையலுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மழை நேரங்கிறனால ரசமும் அதுக்கு சைடிஷாக ரெண்டு தான் செய்ய போகிறேன் சௌச்சவ் கூட்டுக்கு பாசிப்பருப்பும் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன் பக்கத்து அடுப்பில் நான் ரசம் ஏற்கனவே ரெடி பண்ணி இப்போ அதை இருக்கேன் கால் கப்பு பாசிப்பருப்பு கொஞ்சம் மூலம் மஞ்சத்தூள் அதோட நறுக்கி வச்சிருக்கிற சௌச்சவ நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் ஜீரகம் தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் முடிடலாம் ரெண்டு விசில் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் போல் இப்போ நம்ம வச்சுருந்த ரசம் நல்லா நுறக்கட்டி வந்துருச்சு அதை வேறு பாத்திரத்துக்குள்ள நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்போ குளிர்காலமாக இருக்கிறனால நம்ம காய்கறி குழம்பு எல்லாமே முன்கூட்டியே செஞ்சு வச்சுட்டு சாதம் மட்டும் நம்ம சாப்பிட்றப்ப வச்சுக்கிட்டோம்னா நல்லா சூடாக இருக்கும் சாப்பிடவுமே நல்லா இருக்கும் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தாளிக்கிற கரண்டி நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு அதோட ஒரு வர மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் போல் கருவேப்பில் சேர்த்து நம்ம சௌச்சவ கூட்டில் தாளித்து குட்டிடலாம் பச்சை மிளகாய் சேர்க்குறப்ப கீரி சேர்க்காமல் ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் கத்திரிக்காய் மசாலாவுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாலிக்கே கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்து வந்த உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதோடையே மீடியம் சைஸாக சின்னதாக ஒரு தக்காளி கொஞ்சம் போல் கருவேப்பில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வேகிறப்பவே வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழஞ்சி வெந்துடும் இப்போ இதோடையே கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் ரெண்டு மூணு தடவையாக தொடர்ச்சியாக கத்திரிக்காய் வீடியோவே போட்டுட்டேன் இப்போ சீசனுங்கிறனால வெள்ளை கத்திரிக்காய் கிடைக்கிது அதனால் வாங்கி நான் சமைச்சிட்றேன் மிக்சி ஜாரில் ஒரு ஒன்றரை சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் ஒரு ஆறு ஏழு வெள்ளைப்பொடி சேர்த்துக்கலாம் நான் சின்ன பல்லா இருக்கிறனால ஆறு ஏழு வெள்ளைப்பொடி சேர்த்துருக்கேன் அதோடையே ஒரு நாலு ஜீரகம் கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்து நல்லா பரபரன்னு பொடி பண்ணி எடுத்துக்கணும் நைஸாக அரைச்சிடக்கூடாது இப்போ கத்திரிக்காய் ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு நான் இன்றைக்கி தண்ணியே சேர்க்கலை அடுப்பை சிம் பண்ணி மூடி வச்சிட்டேன் தக்காளியில் இருக்கிற தண்ணி நம்ம ஊற்றின எண்ணெயிலேயே கத்திரிக்காய் நல்லா வதங்கிடும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை அதில் சேர்த்துக்கலாம் சின்ன சைஸ் வெளில போடுங்கிறனால நான் அஞ்சாறு சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்தால் ஒன்று போதும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பெல்லாம் போதுமானு இந்த டயத்துலேயே செக் பண்ணிக்கலாம் திரும்ப மூடி போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் அப்போ தான் நம்ம போட்ட தேங்காய் ஜீரகம் எல்லாம் கத்திரிக்காயோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த கத்திரிக்காய் மசாலா ரச சாதத்தோட சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் தேங்க் யூ